வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் விவசாயத்தோன் தினேஷ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு பார்த்துருக்குறேங்க. அது போக திருப்பூர் தினசரி மாவட்டத்தை பற்றி 100% அக்யூரேட்டான ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறேன் நண்பர்களே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து வீடியோ போட்டு பேசிகிட்டு இருப்பேங்க. இன்றைக்கி எதுவும் பேசினுமே டேரெக்டாக வந்து நம்ம மார்க்கெட் அப்டேட்டுக்கு போயிடலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 25 ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சிறிய பழம் இருந்தால் 5 to 6 பழங்க, பெரிய பழமாக இருந்தால் என்றைக்கு கம்மியாக வருங்க. பொருள் தொட்ட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் 16 கிலோ எடை கொண்ட பை பார்த்திங்கன்னா 350 ரூபாய்னு ரேட் ஃபிக்ஸ் ஆகிக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா 250 ரூபா கண்டிஷனில் விற்பனை ஆகுதுங்க. மக்காச்சோள கருது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பச்சை கருதுங்க 25 ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சிறிய கருது இருந்தால் சில்லறது விற்பனை பார்த்திங்கன்னா 5 ரூபா 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பீர்க்காய் 14 to 16 கிலோ எடை கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பீர்க்காய் இருந்ததுன்னா 300 ரூபாயிலேருந்து 380 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காயின் தரம் மற்றும் கட்டின் எண்ணிக்கை அளவை பொறுத்து விலை வந்து 10 to 50 ரூபா மாறுபடுங்க. 10 to 50 வரைக்கும் புடலங்காய் அதே 16 கிலோ எடை கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்ததுன்னா 200 வரைக்கும் விற்பனை ஆகுது நண்பர்களே. செகண்ட் குவாலிட்டி தரம் கம்மியாக இருந்தால் 100 ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகுதுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா சாகோ தக்காளி நேற்று விலையில் பார்த்திங்கன்னா பாக்ஸ்க்கு 50 ரூபா இறக்கு நண்பர்கள். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளி சாகோ 300 ரூபாய்க்கு நேற்று விலை போச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டக்குனு பாக்ஸ்க்கு 50 ரூபா விலை குறைஞ்சி 250 ரூபா கண்டிஷனில் விற்பனை ஆச்சு. அதுக்கு கீழே 240 கூட விற்பனை ஆச்சுங்க. பச்சை மிளகாய் 14 to 16 கிலோ எடை கொண்ட பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பச்சை மிளகாய் இருந்ததுன்னா 250 to 300 போனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 50 ரூபா ஸ்பீடுங்க. என்ன பார்த்தீங்கன்னா காய் வரத்து கம்மி என்பதில் மற்றபடி எதுவும் இல்லைங்க. 350 வரைக்கும் ஃபஸ்ட் விற்பனை ஆச்சு என்பதில் செகண்டு 300 ரூபா விற்பனை ஆச்சுங்க. பாகற்காய் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 600 வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா விலை வந்து சற்று குறைவாக தான் போச்சு நண்பர்கள். இன்றைக்கி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்ததுன்னா 10 ரூபா தானுங்க. இன்றைக்கி செகண்ட் குவாலிட்டியில் 13-14ங்க. பெரிய காய் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலேருந்து 16 ரூபாய்க்கு தான் விற்பனை ஆச்சு நண்பர்களே. முருங்காய் கட்டு 50 to 60 வரைக்குங்க. பப்பாளி 10 கிலோ எடை கொண்ட பாக்ஸ் எடுப்ப பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 110-120 வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. கிலோ பார்த்தீங்கன்னா 10 to 12 வரைக்கும் விற்பனை ஆச்சுன்னு சொல்லாங்க. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்ததுன்னா 46ங்க, செகண்ட் குவாலிட்டி 34ங்க, தேர்டு குவாலிட்டி 28 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முள்ளங்கி 27 கிலோலேருந்து 30 கிலோ எடை கொண்ட முள்ளங்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி முள்ளங்கி இருந்தால் 250 ரூபா தானுங்க. செகண்ட் குவாலிட்டி முள்ளங்கியில் 200-150 கூட விற்பனை ஆகுதுங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா பச்சை இஞ்சி கிலோ 30 to 40 தானுங்க. ஆனால் காய்ந்த இஞ்சி 100 to 130 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா கிலோவுக்கு 100 ரூபா டிஃப்ரென்ஸ் வருதுங்க. பூசணிக்காய் 50 கிலோ எடை கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூசணிக்காய் இருந்ததுன்னா 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டியெல்லாம் 250 ரூபா கண்டிஷனில் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய் பார்த்தீங்கன்னா 14 to 16 கிலோ எடை கொண்ட சுரைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி சுரைக்காய் இருந்ததுன்னா 150ங்க. செகண்ட் குவாலிட்டியெல்லாம் 100க்கு தான் விற்பனை ஆகுதுங்க. மாங்காய் பச்சை மாங்காய் பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபாயிலேருந்து 70 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 40 to 50 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. 25 கிலோ எடை கொண்ட பை பார்த்தீங்கன்னா 2500 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஆறுவாசி பற்றை வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2500லேருந்து 2800-900 வரைக்கும் கூட வெங்காயம் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பெரிய வெங்காயம் ஃபஸ்ட் குவாலிட்டி 46ங்க, செகண்ட் குவாலிட்டி 38, தேர்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 26 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காயின் தரத்தை பொறுத்து விற்பனை விலை மாறுபடுங்க. முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி முட்டைக்கோஸ் இருந்தால் 17ங்க, செகண்ட் குவாலிட்டி 13, தேர்ட் குவாலிட்டி கிலோ 10 ரூபாய்க்கு விற்கிதுங்க. 3 கிலோ 20 ரூபாய்க்கும் கூட விற்கிறாங்க. கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டாக இருந்ததுன்னா கிலோ 70 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டியில் 40 to 50 தானுங்க. தேர்ட் குவாலிட்டியில் கிலோ 10 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் வெட்டுக்கிழங்கில் ரொம்ப சீப் ரேட் கிடைக்குதுங்க. அரசாணிக்காய் 50 கிலோ எடை கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் 100 to 150ங்க. செகண்ட் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கம்மியான ரேட்லேயும் கூட கிடைக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா 180ங்க, செகண்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா 130, தேர்ட் குவாலிட்டி பல்லு பூண்டுகள் பார்த்தீங்கன்னா 100 to 110க்கும் கூட விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா கிலோ 50 to 60, சில்லறை விற்பனை சிறிய பழம் 1 ரூபாய், நடுத்தர பழம் 2 ரூபாய்ங்க, பெரிய பழம் 3 to 3.50 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட காலிஃப்ளவர் மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூ வந்தால் 300 ரூபாயிலேருந்து 350 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க.
செகண்ட் குவாலிட்டி எல்லாம் 300ங்க, சில்லறை இருப்பினை சிறியப்போ 30, பெரியப்போ 35 டு 40. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரே ஆண்டில் பாதி விலைக்கு காணுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி கத்திரிக்காய் எல்லாம் 250 ரூபா இன்றைக்கி வரி கத்திரிக்காய்ங்க. பவானி பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 600 வரைக்கும் விற்பனையாகுதுங்க என்பதில்லை. கத்திரிக்காய்க்கு ஒரே ஆண்டில் பைக்கு 200 ரூபா 300 ரூபா ரொம்ப ரொம்ப டவுனுங்க. கொத்தமல்லி விலை பார்த்தீங்கன்னா சற்று விலை உயர்ந்து 3,600 ரூபா 4 ரூபா வரைக்கும் விற்பனையாச்சுங்க. நல்ல பெஸ்ட் குவாலிட்டி கட்டாக இருந்தால் 3,600 ரூபாய்ங்க. சில்லறை விற்பனையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டாக விற்கிறவங்க 4 ரூபாய்க்கு விற்றாங்க. அதிகபட்ச விலையாக 4 ரூபாய்ங்க. கீழோட பார்த்திங்கன்னா 3 ரூபாய்க்கு கொத்தமல்லி விற்பனையாச்சுங்க. வாழைத்தார் 150 பழம் கொண்ட எண்ணிக்கை கொண்ட தார் பார்த்திங்கன்னா 300 ரூபா வரைக்கும் விற்பனையாச்சுங்க. இன்றைக்கி சற்று தாருக்கு 30 ரூபா 40 ரூபா விலை உயர்ந்திருக்குன்னு சொல்லாங்க. அவரைக்காய் 20 கிலோலேருந்து 22 கிலோ எடை கொண்ட அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அவரைக்காய் இருந்துன்னா 300 ரூபா to 400ங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி 300 to 400 தான் என்பதில், செகண்ட் குவாலிட்டி சொத்தை இந்த புள்ளி கருப்பு இந்த மாதிரிலாம் வந்தால் அவரைக்காய் 250க்கு தான் விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட் 27 கிலோலேருந்து 30 கிலோ எடை கொண்ட பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பீட்ரூட் வந்துன்னா 300 to 400ங்க. செகண்ட் குவாலிட்டி பொடிக்கிழங்குகள் எல்லாமே 200 ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகுதுங்க. பீன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கிலோலேருந்து 22 கிலோ எடை கொண்ட பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பீன்ஸ் வந்துங்கன்னா 350 to 400ங்க. செகண்ட் குவாலிட்டி பீன்ஸ் எல்லாமே 250 to 300 தான் விற்பனை ஆகுதுங்க. கொத்தாவரங்காய் கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா 14 to 16 கிலோ எடை கொண்ட கொத்தாவரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டிக்காக இருந்தால் இன்றைக்கி வெறும் 300 to 350 தானுங்க. கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு வாரமும் ரேட் டவுனாக தான் இருக்குதுங்க, அது பெருசாக மாற்றம் இல்லைங்க. வெண்டங்காய் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நேற்று வயல் கொஞ்சம் கூடுக்குன்னு சொல்லுவாங்க. 14 to 16 கிலோ கொண்ட வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி வெண்டைக்காய் இருந்ததுன்னா 500 ரூபாயிலேருந்து 550 வரைக்கும் வெண்டைக்காய் விற்பனை ஆச்சுங்க. சரிங்க என்பதை நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பற்றி அப்டேட் பார்த்துட்ருக்குறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் சாகுபடி பற்றி அட்டாச் வீடியோ வந்து ரெண்டு நாளாக போட்டிருந்தேங்க. சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணியிருந்தீங்க, அதை வந்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து தனியார் வீடியோ போட சொல்லி வெங்காயம் நாத்தோரிலேருந்து நட ஓட்ட வரைக்கும் எப்படி என்னென்னு பண்ணிங்கன்னு தெளிவாக துல்லியமாக வந்து ஒரு வீடியோ போட சொல்லி நண்பர்களே. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வீக்குள்ளே அந்த வீடியோ தெளிவாக போடுறேங்க. அப்புறம் கோழிக்கால் நோய்க்கு பற்றி அதுக்கு சொல்லியிருந்தீங்க, எல்லாமே தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேங்க நண்பர்களே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் விவசாயத்தோழன் தோழமை அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.